வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னா இறால் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, தேவையான பொருட்கள் வந்து ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு வந்து தேவையான அளவுக்கு எடுத்துங்க. இப்போ வந்து தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு ஆனியனு பட்டை லவங்க போட்டு தாளிக்கிறோம். நல்லா பொன் வறுவலில் வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் போடுங்க. அப்புறம் புதினா, கொத்தமல்லி, வெறும் மிளகாய் தூள் போட்டு நல்லா கலருங்க. இஞ்சி பூண்டு விழுது போட்டோனையும் நல்லா கலக்கிட்டே இருங்க, ஏன்னா அடி பிடிக்கும். தக்காளி வந்து போடணுப்போ, தக்காளி நல்லா வதங்கட்டும். உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். தயிர் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், உங்களுக்கு வந்து காரமும் இருக்கும் ப்ளஸ் வந்து நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நல்லா எல்லாமே வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்ல தீ நிறைய வச்சு நல்லா வதக்குங்க. நீங்கள் தேவைப்பட்டதுன்னா பிரியாணி மசாலா போட்டுக்கலாம், இல்லை வேண்டான்னா இந்த மசாலாவே போதுமானது தான். கொஞ்சம் காரமாக சாப்பிட்றவங்க பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து எவ்வளோ அரிசி எடுத்து வச்சுருக்கோமோ அதுக்கு ஈக்குவல் பங்கு வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கணும். அந்த தண்ணியை ஊற்றி கலக்கிக்கணும். இப்போது எறா போட்டாச்சு, ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். இப்போது அரிசி போட்டு சும்மா லைட்டாக ஒரு கரண்டியில் வந்து கலரி விட்டுட்டு மூடிட வேண்டியது தான். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை அந்த இது வந்து லைட்டாக போட்டுட்டு அப்படியே மூடிட வேண்டியதுதான். கரெக்டாக ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து இறக்கிட வேண்டியதுதான். இப்போ இறக்குனிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நல்லா வந்திருக்கு பாருங்கள், ரைஸ் உடையாமல் அப்படியே லேசாக கலரி இறக்கிட வேண்டியதுதான். ஓகே நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.